எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான கீரைப்புட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது தோப்புத்துறை ஸ்பெஷலுங்க. இது பாரம்பரியமான உணவுங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க. புழுங்கல் அரிசி 1/2 கிலோ, இறால் 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, முருங்கைக்கீரை 1 கப், தேங்காய் துருவல் 1 கப், பச்சை மிளகாய் 3, சால்ட்டு தேவைக்கேற்ப. நீங்கள் இந்த மாதிரி சின்ன இறால் கிடச்சா யூஸ் பண்ணிக்கோங்க, பெரிய இறாலாக இருந்தாலும் பரவாயில்ல, கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த புழுங்கல் அரிசியை நல்லா அலசிட்டு அதை ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நம்ம அதுக்கு பிறகு வடிகட்டிட்டு இதே மாதிரி ஒரு காட்டன் துணியில் நல்லா உணர விட்டுருங்க. சுத்தமாக தண்ணி இல்லாத அளவுக்கு இருக்கணுங்க. பாருங்கள், நம்ம அரிசியை நல்லா காய விட்டு எடுத்து வச்சுருக்கோம். எந்த அளவுக்கு உணர்ந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரிசியை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்திருக்கேன். ரொம்ப கொரகொரப்பாக இல்லாமையும் ரொம்ப நைஸாக இல்லாமையும் இந்த பதத்துக்கு இருக்கணுங்க. இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அப்படியே அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம அரைச்சிருந்த மாவை இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது நைஸாக இருக்கும். இதே மாதிரி கசக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஒன்று தனித்தனியாக வந்துடுங்க. அதுக்காக தான் நான் இதை நல்லா மாவு கூட ஃபஸ்ட்டு பிசைஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ நம்ம அதுக்கு தகுந்த சால்ட்டை சேர்க்கணும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணியில் நம்ம தேவையான அளவு சால்ட்டை சேர்க்கணுங்க. பிறகு நம்ம சேர்க்க முடியாது. அதுக்கு தகுந்த சால்ட்டை சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி தெளித்து விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா மாவு கட்டியாகிடும். இதே மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விடுங்க. இப்போது சால்ட்டு போதுமான டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பிறகு உங்களுக்கு பத்தலைன்னா பிறகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி தெளிச்சு விட்டு நீங்கள் சேர்த்துக்கணும். பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த இறாலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருந்த முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கோங்க. இதையும் ஒன்றா எல்லாத்தையும் கலந்து விடுங்க. நல்லா பிசைஞ்சு விடணுங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. வாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதில் 1 டம்ளர் அளவு தண்ணி போல் சேர்த்துட்டு இதே மாதிரி துணி போட்டு அது மேலே நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த புட்டை சேர்த்துக்கலாங்க. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் வேகட்டுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கீரை புட்டு. சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்குங்க. இப்போ நீங்கள் வெந்திருக்கானோ லைட்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
அப்படி வேகலைன்னா நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. புட்டு சூடாக இருக்கும் போதே தான் நம்ம நல்லா கலந்து விடணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் துருவலை சேர்த்துக்கணுங்க. சூடு கொஞ்சம் அரிடுச்சு. இப்போ நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு விடணும். கட்டி இல்லாத அளவுக்கு இருக்கணுங்க. பாருங்கள், அது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. நீங்களும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.